தெரியும். அப்போ 10 மில்லியனுக்கு மேற்பட்ட நகரங்கள்ல, முக்கியமான நகரங்களை நான் இங்கே பயப்படுத்திக்கேன். அந்த நகரங்கள்லையும் வந்து சீனா வந்து இந்த 42 நகரங்கள் மொத்தமா இருக்கு. இதை வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ங்களுக்கு 42 நகரங்கள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ங்களுக்கு 8 நகரங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு சொந்தமா இருக்குது. அதில் கூடுதலாக தெற்கு அமெரிக்கா, அதே போன்று பிரான்ஸ், ஜப்பான், ஜப்பான் கூட இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா ரஷ்யா, இதெல்லாம் இது வந்து கூட இருக்குது. மெட்டல் வந்து வளர்ந்த நாடுகள். இந்த வளர்ந்த நாடுகள்ல வந்து சீனா வந்து 14 கொண்டிருக்குது, இந்தியா வந்து 6 கொண்டிருக்குது. அதுலேயும் நாங்க பார்த்தோம்னா வளர்ந்த நாடுகள்ல ஆசியாவை பார்த்தோம்னா, ஆசியாவில் நான் சொன்ன மாதிரி பிலிப்பைன், தாய்லாந்து, வியட்நாம், இந்தியா சீனா, இந்தியா சீனா முன்னணியில் இருக்குது. போன நாடுகள் அது குளங்களுக்கு முக்கியமாக இருக்குது. பங்களாதேஷ் வரைக்கும் இருக்குது. அடுத்த நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கா கண்டத்து குளங்களுக்கு கூடுதலாக இந்த எகிப்து இருக்குது. எதிர்கலங்கள்லாம் தரவை வச்சு போனா நீங்க எப்படி எழுதும், சனத்தொகை நகராக்கம் போன்ற கேள்விகளுக்கு தரவை வச்சு போனா எப்படி எழுதணும், நாடுகள் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இப்படிதானே. எகிப்து இருக்குது, அதே போன்று இதுக்குள்ள இந்தோனேஷியா அவங்க பண்ணிருக்கேன். எகிப்து இருக்குது, அதே மாதிரி நைஜீரியா இருக்குது. அடுத்தது அதுக்குள்ள தென்னாப்பிரிக்கா கண்டது இருக்குது, தென்னாப்பிரிக்கா நாடு. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் இவ்வளவு நம்மளை வச்சிருக்கு. அதே போல தென் அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டத்து குறைஞ்ச நாடு இருக்குது. தென் அமெரிக்கா கண்டத்துக்குள்ள வந்த கழிவு கூடுதலாக பார்த்தோம் என்றால் இதுல கொரியாவும் தென் கொரியாவும் வருது. தென் அமெரிக்கா கண்டத்துக்குள்ள வேறு பிரேசில், அர்ஜென்டினா, அடுத்தது கொலம்பியா போன்ற நாடுகளுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வர நாடுகள் இன்னும் தரவு தெரிஞ்சால்தான் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு விடையிறதுனா சரிதானே. அப்ப இதை அடிப்படையில் நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த சிறப்பை பற்றிய, இந்த நகராக்கம் பற்றிய கேள்விக்கு விடையெழுத போறோம். அபிவிருத்தி நாடுகளில் பெருநகரங்கள் அதிகரித்து வருவதற்கான காரணங்களை விளக்கி அதை ஏற்படும் பிரச்சனைகள் விமர்சன ரீதியாக விளக்க. இந்த கேள்விக்கு நாங்கள் விடையடிக்கோம். கட்டாய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல, இந்த பெருநகரங்கள்ல வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல காணப்படும் பெருநகரங்களை நாங்கள் குறிப்பாக கண்ட அடிப்படையில் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அவ்வளவு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு ஆப்பிரிக்காவில் அந்த நாடுகளை கொடுக்கும், வேறு பிரேசிலாக இருந்தா கொலம்பியாவில் இந்த நாடுகளை கொடுக்கும். கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பக்கம் இந்த நாடுகளை கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு இதற்குரிய காரணங்கள் இந்த நாடுகள்ல இருந்து தானே வேணும். அப்ப இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த நாடுகளில நகரங்கள் உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து பொதுவாகவே இந்த நாடுகள்ல வந்து சனத்தொகை அதிகம்ன்றது உங்களுக்கு தெரிய முடியும். சனத்தொகை வந்து பெரும்பாலும் சனத்தொகை கூடிய சனத்தொகை கொண்ட நாடுகளாகத்தான் முதலாவது இருக்கு. அப்ப கூடிய நாடுகள்ல வந்து நகரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கு ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்ன எடுத்துனால், இந்த நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் வந்து விவசாய பொருளாதாரத்தை விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளாக இருக்கு. இப்போ இந்தியா, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதுலாம் வந்து விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகள். அப்ப இந்த நாடுகள்ல பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துனால், விவசாய பிரதேசம் ஒரு பகுதியில் இருக்க பிரதேசங்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரியான சேவை வசதிகளை கொண்டிருக்காமல் சில பிரதேசங்கள் வந்து அதிக அளவிலான சேவை வசதிகளை கொண்டதாக காணப்படாது. குடியிருப்புகள்ல நகர கிராம ஏற்றத்தாழ்வுன்றது இப்போ கூட இருக்குது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகள் நகர கிராம குடி என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கு. நகரப்பகுதியில் பங்களை இன்றைக்கும் இலங்கையில வந்து இருக்கிற கிராமப்பகுதிக்கு போனால் இன்டர்நெட் கவரேஜ், ஒரு ஒழுங்கான பாடசாலை, ஒழுங்கான சுகாதார சேவை, ஒழுங்கான கடைகள் இல்லை, பாதுகாப்பு, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நகரப்பகுதி கிராமப்பகுதி வேறுபட்டு இருக்கு. அபிவிருத்தி அடைந்த நாடுகள்லாம் அப்படி இல்லை.
எல்லா இடங்களிலையும் வந்து இந்த நிலைமை ஒன்று இருக்கு. அடுத்தபடியும் வந்து இந்தியா பின்பற்றப்படுகிற சில அபிவிருத்தி கொள்கைகள், குறிப்பாக அபிவிருத்தி கொள்கைகள்ல ரெண்டு விடயத்தை நான் சொல்லலாம் என்றால், ஒரு விடயம் இருக்கு மையப்பகுதியிலிருந்து கரையோரம் நோக்கி அபிவிருத்தி, தோன்றுகிறது கரையோரத்திலிருந்து மையில் நோக்கி அபிவிருத்தி, ரெண்டு விஷயம் விடயங்களை வடிவாய் செய்து கொடுக்க பொருளியலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் கரையோரத்திலிருந்து மைய நோக்கி அபிவிருத்தி. விமர்சன ரீதியாக எழுத போயிருக்கீங்க, மையத்திலிருந்து கரையோரம் நோக்கிய இதுல என்னன்னு சொன்னால், கரையோரம் மையம் என்று போடுறது உங்களுக்கு கரையோரம் என்றால் போர்டர்ல இருந்து மையத்தை நோக்கி. அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல எப்படி இருக்கிறதுனால, இந்த அபிவிருத்தி கரையோரத்திலிருந்து மையம் நோக்கியதாக இருக்கு. மைய பகுதியில் சொல்லப்படுறதுனால் சொல்ல வரதுனால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த பிரதேசம் இருக்கிறது. அவங்களோட நாட்டில் ஒரு மாவட்டத்தை கொடுக்கும் நோட்டை வைக்கிறது. அந்த மாவட்டத்தில சில வளர்ச்சிகள் இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டமாக வளங்களை விரிவுபடுத்த வேண்டியது கிராமப்பகுதி. தொங்க ஊர்ல இருந்து தான் டெவலப் பண்ணி 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 வருது சொல்லணும். அப்ப என்ன பண்ணுறது, தொங்க ஊர்ல டெவலப் பண்ணுறவங்க டெவலப் பண்றதுன்னா ஒரு நல்ல பெரிய பாடசாலை, அங்க நல்ல ஒரு சுகாதார மருத்துவம் பெரிய மருத்துவம் இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுல அங்க மக்கள் குடியேறுவாங்க. நகரத்தில் குடியேறதை விட அங்கு குடியேறலாம் யோசிப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட என்ன நடக்கணும்னால், மக்கள் வந்து அந்த கூறிக்கொண்டு நேரத்தோட கூடவே போறாங்க, வேலை இல்லை பாதுகாப்பு இல்லை சேவை இல்லை, அவங்க எதிர்பார்க்க விஷயங்கள் இல்ல. அந்த மையத்துல இருந்து தொலைவில் இருக்கிற அந்த எல்லை பகுதியில இருந்து தொடங்கணும். அது வந்து என்ன நடக்கு, அடைந்த நாடுகள்ல தான் இந்த விடயம் கிடைக்கிறது. ஆனால் அந்த வளர்ந்த நாடுகள் இருந்த பொறுத்தவரைக்கும் மையத்திலிருந்து தலைவர்களுக்கு டவுன்கள் வேண்டாமே செய்து கொடுத்தாங்க. அப்படியே அந்த இலங்கையில் இருக்கிற பாடசாலை கல்வி முறைகளை கூட பார்த்தால், கல்வியுறைகள் என்ற விஷயத்துல கூட என்ன நடக்கிறதுன்னா, அந்த நகரப்பகுதி பாடசாலைகள் நகரப்பகுதி பகுதியில் இருக்கிற பாடசாலைகள் தான் இன்னைக்கு பிரபலமான பாடசாலைகள் இருக்கு. அங்கதான் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய இடங்களாய் அதுக்கு காரணம் என்றால் வளங்களும் வசதிகளும் கொட்டப்பட்டது. அது நேரம் இந்த பகுதிகள் வந்து இந்த பகுதிகளில் வந்து நகர பகுதியை அண்டி இருக்கிறது. அதனால வந்து குடியேறப்பட்ட மக்கள் அல்லது ஈர்க்கப்பட்ட மக்கள் தான் காரணம். அந்த ஒரு விஷயம் ஒரு காரணம் மையத்திலிருந்து தரையாற்ற வைக்க வெற்றி பெறப்படும். அடுத்த விஷயம் நாடுகளினுடைய சமூக கட்டமைப்பு, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற நாடுகள்ல இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், அதே போன்று எகிப்து, நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் கூடுதலாக பின்பற்றப்படுற சமயப்படி இஸ்லாமாக இருக்கு. இஸ்லாம் சமயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த சமயப்படி ஏற்றுக்கொள்ளார். அங்க மக்கள் தொகை இயல்பாகவே பெருகக்கூடிய ஒரு வழிமுறை கூட குடிவரைகள் காரணமாக நாங்கள் அந்தந்த பகுதிகளில் வந்து குழந்தைகள் பறக்கிற அளவு வந்து குறைக்க முடியாது. பொதுவாக இந்த நகர சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. இதுல வந்து இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்ற நாடுகளை பொறுத்த அங்க வந்து அந்த கட்டுப்பாடுகள் உருவாக இல்லை. அதாவது சிறுத்தடை சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் குறைக்கும். குறைவு கட்டுப்பாடு கட்டளை விஷயங்களை வந்து செய்யக்கூடாது என்று சொல்லி சமயத்தை கட்டுப்படுத்தணும். இஸ்லாம் சமயத்தில் தெரிஞ்சிக்க மாற்றங்கள் பொதுவாக கடவுள் கொடுக்கிற அந்த உயிரை வந்து அளிக்கிறது உரிமை என்ற அடிப்படையில் இந்த சமயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளும். சில சமயங்கள்ல அது வந்து வார மாற்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். சில சமயங்கள் இந்த விடயங்கள் வந்து பொதுவாக நாட்டில குறைகிறது நேரத்தில் குறைகிறது வழி வருது. இது வந்து நாட்டிலே நேரத்தை அதிகரிக்கிறது ஒரு பூர்வமாக அமையும். அடுத்த விடயம் என்ன பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாடுகளில் வளர்ந்த நாட்டில் பொதுவாக கிராம பகுதிகளில் காணப்படுகின்ற மிகவும்
பாதுகாப்பற்ற உலகம், கிட்டத்தட்ட கூட பாதுகாப்பு மக்களோட அரசியல் ரீதியால் பாதுகாப்பு, மக்களுடைய சுகாதார ரீதியால் பாதுகாப்பு, நிறைய விஷயத்த நம்ம கிட்டத்தட்ட வீடியோ வந்து பார்க்கலாம். ஒரு ஆவிக் கண்டதுக்கு யூடியூப்ல போயிருக்காரு, அந்த வீடியோ வந்து காட்டப்படுற இடங்களை பார்த்தா அலங்கையாளி மேல வைக்கப்பட்டு அங்க வந்து சண்டை நடக்குமா இது நடக்குமா இது வாங்குமா இப்படி வருதா அப்படின்னு வைக்கும். அதால என்ன செய்யறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பாதுகாப்பு நோக்கத்துக்காக நகரத்தை நோக்கி நம்ம போயிட்டது காணப்படுது, அரசியல் இதுகளுக்காக நம்ம போயிட்டது காணப்படுது. அப்ப அதால என்ன நடக்குது, இருக்கிற நகரம் இன்னொரு சலத்தை கொண்டதாக மாறும். உங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா ஆவில காணப்படுகின்ற ஒரு நகரம் என்ன கேப்டவுன், ஒரு நகரத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய நாட்டுகள் இருக்கும், அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டவுன் தான் அந்த தலைநகரம். அங்க வந்து இதுவரை 2009 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் எழக்கூடும் என்று சொல்லப்படுது. காரணம் என்ன சொன்னால் அந்த அளவுக்கு தலைநகரம் கூடாது. அப்ப இந்த நாடுகள்ல காணப்படுற நகரங்கள்ல பெரும்பாலான நகரங்கள் சில நகரங்கள் அந்த நாட்டுடைய தலைநகரங்கள் ஆகி, உதாரணமாக நாங்க பார்த்தோம்னா டோக்கியோ, அது ஜப்பான், ரெண்டு வருடங்கள் இந்தியாவை பொறுத்தவரை புதுடெல்லி இந்தியா. அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ்ல மணிலா, அதே போல மெக்சிகோ சிட்டியில மெக்சிகோ, அதே போல நாங்க தாய்லாந்துல பார்த்தோம்னா பேங்காக், தலைநகரங்களாக காணப்படுகின்ற தன்மை நாட்டினுடைய விகாசத்தீச்சுகள் உருவாகுது. தென்கொரியாவில் சியோ, இந்த தரவுகள் தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் வடிவாக சொல்லிக்கொண்டு போகணும். இப்போ தென்னாப்பிரியா கண்டா லீமன் தலைநகரம், பேரூருடைய தலைநகரம் லீமன், பாகிஸ்தான தலைநகரம் பிரதான இஸ்லாமாபாத். அதே போல எங்களுக்கு இப்படி ஒவ்வொரு பார்த்து ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரான், இந்தோனேஷியாவுடைய தலைநகரம் ஜகார்த்தா, இப்படி அந்த நாடுகளினுடைய தலைநகரங்களாக பெரும்பாலும் காணப்படுற நாடியும் இந்த நகராக்கம் காணப்படுது. சரிதானே? அடுத்த விடயம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற இப்படி நான் வந்து காரணங்கள் சொல்லி கொண்டு போகணும், காரணங்கள் விளக்கிட்டு அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விமர்சன ரீதியாக விளக்கிறது கேட்டால் நாங்கள் அவற்றை வந்து குணம் காணப்படுற குறைபாடு நாங்கள் சொல்லலாம். இந்த நாடுகள் எப்படி இது வந்து இதை வந்து தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை விமர்சன ரீதியான விளக்குறதுக்கு இப்ப நம்ம அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், விமர்சன ரீதியான எங்களுக்கு நாங்கள் கருத்து கதைக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இதுதான் விமர்சன ரீதியான விளக்கம் என்ற விடயத்துல எங்களுக்கு வேற நாங்க கைக்கலாம்னா நாங்க வேறொரு விடயத்தை தொடர்படுத்தியும் வாய்க்கலாம். இந்த ஆமைய கண்டங்கள்ல காணப்படுகின்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதுதானே கொழும்பினுடைய சமத்தை அளவுக்கு வழங்காதான், கொழும்பு வந்து எங்களுக்கு கொழும்பினுடைய சமத்தை கிட்டத்தட்ட கொழும்பு நடந்த விலை போடுறீங்க முனிசிபல் ஏரியா ஏரியா தான் பெருமக்களுக்கு கொழும்பு இதுக்குள்ள இல்லை, கொழும்பு வந்து பெரிய நேரத்துக்குள்ள வர மாட்டேங்குது, கிட்டத்தட்ட 5.6 பில் கொழும்பு மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்கு சொல்றாங்க, கொழும்பு வந்து 5.6 பில் கிட்டத்தட்ட அந்தளவாக சொல்லப்பட 5.6 மில்லியன் நிலத்தை கொண்டதாக அந்த பகுதியில் சொல்லப்படும். 5.6 மில்லியன் மிகாசக்திக்குள்ள வேலை ஆகும், மிகாசக்திகள் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சக்தி, இவை வந்து மில்லியன் நேரங்களுக்குள்ள வரும் இலங்கை காணப்படுற மில்லியன் நேரத்தில் கொழும்பு. அப்ப இந்த விமர்சனியா பிரச்சனைகள் உதாரணமாக இந்த ஆபிரிய கண்டம் அல்லது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து இந்த பிரச்சனைகள் நகரங்கள் இப்படி கூடுறதால கிராம பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறுற தன்மைகள் இருக்குது, எப்படியாவது இருக்குது, மற்ற நகரப்பகுதிகளில் பாரிய பிரச்சனைகள், நீர் தட்டுப்பாடு, சூழல் மாசடைதல், வேலை ஏற்படுற பிரச்சனைகளை நடத்து சொல்லுவோம். இப்போ இவற்றை வந்து தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் உதாரணமாக நீர் பிரச்சனை என்றது நான் ஏற்படுது. இப்போ இது நீர் பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் என்ன காரணம், ஒரு அளவு தான் சூழல்ல தாங்கு சக்தி இருக்கு, நான் கொண்டு செல்லும் இயல்பு என்ன நாங்கள் உங்க உடனே பாதிரிக்கிறோம் பிசிக்கல் ஜோக்ரஃபில, அதை வந்து நாங்கள் சூழல் தாங்கு சக்தி இருக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட குழலுக்குள்ள வந்து இவ்வளவு உயிரினங்கள் தான் வாழலாம், அப்படி வாழ்ந்தால் இந்த வளம் வந்து இல்லையா இருக்கும் என்ற நிலைப்பாடு தான் தாங்கு சக்தி இருக்கும்.
அமைச்சா போக நேரங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், மிஞ்சோண்டு போக நேரம். அதை வந்து ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஒரு வழி என்னன்னா, நகர மையப்பகுதியில வச்சு அந்த அபிவிருத்தி நடக்கக்கூடும். கிராமத்து மையப்பகுதியில இருந்து கிராமத்தில் நோக்கி நடத்தாமல், நகரப்பகுதியில் கிராமத்தில் நோக்கி நடத்தாமல், கிராமப்பகுதியில இருந்து நகரத்தில் நோக்கி அவருக்கு தான் சொல்லப்படும். இதை கொஞ்சம் நீங்க கூட பார்த்து கொடுங்க, இதையும் உங்களுடைய வினாக்களுக்குள்ள உள்ளடக்கி கொள்ளுங்க. எல்லாரும் பார்த்தபடி இருந்தபடியால் நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. தொழிற்பாடு சார்ந்த நகரங்கள், தொழிற்பாடு ரீதியாக நாங்கள் வகைப்படுத்துகிற போதும் அந்த தொழிற்பாடு ரீதியெல்லாம் சொல்லக்கூடிய எதன் அடிப்படையில் அந்த பகுதி மக்கள் தொகை கூடித்தது. உதாரணமாக தொழிற்பாளர் கைத்தொழில் நகரம், கைத்தொழில் நடவடிக்கை காரணம் ஒரு நகரம் வளர்ச்சியடைஞ்சது. கைத்தொழில் நகரம் பிலடெல்பியா இதுக்காக கைத்தொழில் துறை அங்க வளர்ச்சி அடைஞ்சதாரி. அதே மாதிரி துறைமுக நகரம் அப்படின்னா துறைமுக ரீதியான நடவடிக்கைகளால வளர்ச்சி அடைப்போம். இலங்கையுடைய கொழும்பு துறைமுக நகரத்துலயும் மும்பாய் துறைமுகங்களை கொண்டிருக்கின்ற சந்தை நகரங்கள் எல்லாம் துறைமுக நகரங்கள் பிரிச்சிருப்பது வளர்ச்சி ஆரம்பத்தில் வளர்ச்சி. கலாச்சார நகரங்கள்னக்குள்ள ஒரு சமயத்தில் அல்லது ஒரு இனத்தின் அடிப்படையான சில விடயங்கள் இருந்தக்குள்ள அதை 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 பேஸ் பண்ணி அதை அடிப்படையாக கொண்டு மக்கள் வந்து குடி குடி கூடுறது அல்லது அதை நோக்கி நகர்த்தது அதை போர் நோக்கி போகணுன்ற விஷயம் வந்து எங்களுக்கு கலாச்சார நகரங்கள் இலங்கையில வந்து தண்ணி வந்து கலாச்சார நகரத்துக்கு ஒரு வகையில் இருக்குது. அந்த எங்களை அவர்களுடைய என்னது தலதாம்பாடி அதே போல இலங்கையில வந்து நாங்க கூடுதலாக இந்த யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்தவரைக்கும் இந்துக்களினுடைய இந்த சைவ சமய சார்ந்தவுடைய கூடைகளை யாழ்ப்பாண நகரங்கள் யாழ்ப்பாண நகரம் இருக்கிறது. ஹியூமன் ஜியோகிராபி வந்து புக்காக இருக்குது. உப்பிரம் திருத்தாக்களுக்கு அந்த செய்ய நகராக்கம் எல்லாம் எதிர்கொள்ள பாருங்க. மற்றது இந்த சேவை நகரம், அதுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னா சிங்கப்பூர் ஷாங்காய் சேவை அளிக்கிறப்ப அங்கே வந்து கூடுதலாக பல்வேறுபட்ட சேவை வசதிகள் இங்கே இருக்கிறார்கள். சுகாதார மருத்துவம் உங்களுக்கு சிங்கப்பூர் கொண்டு வாங்க வருத்தங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கிற பண வசதி படைத்தால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆபத்தங்கள் ஒரு சுவாமி நடிகர்களோட அவங்கள வந்து கோட்பார் வருத்தங்கள் அந்த மாதிரி வர்த்தக நகரம் சேவை நகரத்துக்குள்ள இதுக்கும் பெரும் என்னென்றால் அவருடைய துபாயும் சேவை நகரம். அதே போல நிர்வாக நகரங்கள் தான் அந்த நகரங்கள் தலைநகரமாகவும் இருக்கிறதாக இருந்தால் நிர்வாக நகரம் பரப்பி புதுடெல்லி இலங்கையில கொழும்பு ஜப்பான்ல டோக்கியோ நிர்வாக நகரம் பரப்பு. சுற்றுலா நகரம் அப்படின்னா சுற்றுலா டூரிசத்துக்காகவே அங்க மக்கள் கூடுதலாக சேர்த்தது வந்து சுற்றுலா நகரங்களில் இப்போ இலங்கையில வந்து கட்டி தோல்லியா பகுதிகள் வந்து கூடுதலாக டூரிசத்துக்காகவே அங்க மக்கள் கூட நாளாம் தான் இந்த ஓர பகுதிகளாக ஊட்டி கொடைக்கானல் அப்படியானதுகள் எடுத்துட்டு வந்து தொலைத்தொடர்பு நகரம் எடுத்துக்கோ கூடுதலாக கம்யூனிகேஷனுடைய தலைமையகங்கள் காணப்படுற போது சரியா.